ஏன் அசிமா, கல்யாணம் 3 மாசம் ஆகுதா? சாவி குத்தை வாங்கிட்டியா என்ன? அது என்னத்து கேக்குற? நான் என்ன வாங்கலை, நீ வாங்கிட்டியா? அதுவா? அது ஒண்ணும் இல்லடி நசிமா, காக்கா வலிப்பு வந்த மாதிரி நடிச்சேனா உடனே என் மாமியாரு சாவி குத்தை தூக்கி கையில தந்துட்டாங்க. படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. நீ சரியான ஆளா இருக்கிய, நானும் அந்த மாதிரி ஏமாத்தவா? நீ அந்த மாதிரி ஒண்ணு பண்ணிராத, பிறகு ஓ மாமியார் என் மாமியார்ட்ட வந்து சொல்லிடுச்சுன்னா அவ்வளவுதான். நீ வேற மாதிரி பண்ணு, நீ தூங்கிட்டு இருக்கும் போது எடுத்துரு. குண்டு சிக்கில வந்தா கூட எந்தி என்னன்னு பாக்கும். அப்படிப்பட்ட மாமியார் கிட்ட எப்படிதான் சாவி எடுக்கிறது? ரெண்டு பேரும் யோசிப்போமா? யோசிப்போம். எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு, சொல்லவா? சாவிய நீ எடுத்துரு, எடுத்துட்டு அதே மாதிரி ஒரு சாவிய செஞ்சு கொடுத்துரு. அப்ப உனக்கும் சாவி வந்துரும், அவங்களுக்கும் சாவி இருக்கும்ல. 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு உங்களை திருத்துறதுக்கு? நல்ல ஆளா இருக்கே, நல்ல ஐடியா சொல்றிய, இதனால எதுவும் பிரச்சனை வராதுல்ல? நான் சாவி வச்சிருக்கோம்ல, அதனால அதனால பிரச்சனை வராதா? அங்க ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா மருமை நல்லா அல்லா கண்டிப்பா கேட்பான். அது மாதிரி ஓ மருமகளுக்கு இதே மாதிரி பிரச்சனை உண்டாக்குவான். இதே மாதிரி நீ மாமியார் ஆகும்போது என் மருமவா ஓ மருமாவாட்ட இந்த மாதிரி சொன்னானா நீ என்ன பண்ணுவ? ஐயோ, ஆளை விட்டு சாவி கிடைக்கும் போது எனக்கு கிடைக்கட்டும். ரெண்டு காலத்து நான் தொஃபான ஃபீல் போய் தொலைப்பட என்ன ஆளை விடு. பரவாயில்லையே, அல்லா மேல பயம் கொண்டவளா இருக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் மாமியாருக்கெல்லாம் காக்கா வலிப்புலாம் வரவே இல்லை, எனக்கும் சாவி கிடைக்கல. அல்லா எப்போ தருவானா அப்போ தந்தா போதும். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இவ்வளோ நேரம் நீ என்ன டெஸ்ட் பண்ணியா? ஆமாம், சும்மா டெஸ்ட்டு தான் பண்ணேன். மக்களே, ஆக மொத்தத்தில் நம்ம மற்றவங்களை ஏமாத்தினா அதே தான் நம்ம மகளுக்கும் நடக்கும், நமக்கும் நடக்கும். அதனால் யாரையும் நம்ம ஏமாற்றக்கூடாது. ஆக மொத்தத்தில் அல்லாஹு தாலா தக்தீரில் எழுதி வச்சுருப்பான். இந்த உலகத்திலே நமக்கு தண்டனை கிடைச்சிரும். ஆக மொத்தத்தில் நம்மளும் ஏமாறக்கூடாது, நம்ம மற்றவங்களையும் ஏமாற்றக்கூடாது. இதை மாதிரி நம்ம ஏதாவது ஏமாற்றிருந்தா தௌஃபா நஃபில் போய் தொழுங்க, அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் இதே மாதிரி நம்ம நேர்மையாக வாழ்க்கையை வாழ்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.